ஏ ஹாய் ஹலோ மை டியர் பீப்புள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ காமிக்க போகிறேன், அதாவது சொல்ல போகிறேன் அப்படின்னா, எக்ஸெல்லா, அதாவது சிப்லா எக்ஸெல்லா மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னே போர் ஸ்கின் அப்படிங்கிற இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பற்றி தான். ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் வாங்கும் போது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வாங்கினேன். பிகாஸ் வந்து நிறைய டாக்டர்ஸே இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசரை பற்றி ரிவ்யூ கேட்டிங்க அப்படின்னாலே யாருமே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரா அப்படிங்கிற டவுட் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு கரெக்டாக இருக்கும். என்னை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இல்லை என்னோடய வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து செம்மையான ஆயிலி ஸ்கின்னு. நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன் அப்படின்னா குடங்குடமாக ஆயில் எடுக்கலாம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஆயிலி ஸ்கின்னா. ஸோ எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஆயிலியாக இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசரை நான் வந்து என் ஃபேஸில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஏதோ எண்ணெயை தடவிட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரா அப்படிங்கிற டவுட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஒரே ஒரு ஃபீல் மட்டும்தான், ஓகேவா? இந்த மேட்டி ஃபீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது எனக்கு கொடுக்கவே இல்லை, சரியா? ஸோ வந்து எனக்கு மீதி எதுவுமே பிரச்சனையே கிடையாது இந்த மாய்ஸ்சரைசரில். இன்க்ரீடியண்ட் எல்லாமே சூப்பரான இன்க்ரீடியண்ட். அது வந்து எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே எனக்கு வந்து ஆக்னேவை ட்ரிகர் பண்ணலை, என்னோடய ஸ்கின்னை வந்து பிரேக் அவுட் பண்ணலை, ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியண்ட் எல்லாமே. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் ஆயில் லுக்கு கொடுக்கவே கூடாது, சரியா? ஸோ நான் வந்து ரீஎக்யூல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்னு ஒரு மாய்ஸ்சரைசர் உண்டு. ஸோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயில் ஃபீல் கொடுக்காது. அது வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு, ஓகேவா? ஸோ நான் அதை வந்து போடும் போதே எனக்கு என்னாகும் அப்படின்னா உடனே ஸ்கின் எனக்கு அப்சர்வ் ஆகிடும், எனக்கு வந்து போட்ட மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி ஆயில் ஃபீல் கொடுக்காது, ஆனால் என் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நரேஷிங்காக இருக்கும். ஸோ அதுதான் எல்லா ஆயிலி ஸ்கின் பீப்புளும் விரும்புவாங்க நான் நினைக்கிறேன். நான் விரும்புகிற மாதிரி தான் எல்லாருமே விரும்புவாங்க. பிகாஸ் நாங்களே ஒரு ஆயிலி ஸ்கின்னு, நாங்கள் வந்து எங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரையாக வச்சுக்கணும்னு தான் நினைப்போம். அப்படி தான் வச்சுக்கணும், அப்போ தான் பிம்பிள்ஸ் வராது. ஸோ இது வந்து என்னோடய ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அஸ் யூஷுவல் ஒரு மாதிரி திக்காக இருக்கும், அண்ட் வந்து என்னோடய ஸ்கின் வந்து இதை அப்சர்வ் பண்ண பயங்கர கஷ்டப்படுது, பயங்கர 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 கஷ்டப்படுது. நான் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நான் இதை போட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கணும் ஃபேனில். அப்படின்னா கூட என்னோடய அந்த ஆயில் ஃபீல்லாம் ஆயில் ஃபீல்லாம் இல்லாமல் இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கின் அப்சர்வ் அவ்வளோ நேரம் கழிச்சு தான் ஆகுது, ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இது திக்காக இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் எதுவுமே இது கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அவ்வளோ காஸ்ட்லி. நீங்களே பாருங்கள், 50 கிராம் வந்து 500 ருபீஸ், அதாவது 468 அரௌண்ட் 500 அப்படின்னா இது வந்து எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் வந்து ரீஎக்யூலே வாங்கிட்டு போயிடுவேன். இது வந்து எனக்கு அட்டர் வேஸ்ட்டாக ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் இன்க்ரீடியண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க, செம்மையான ஒரு ப்ராடக்ட் தான், சரியா? ஸோ இது வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன். இந்த ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும் எனக்கு இது பிடிக்காமல் போயிடுச்சு, அதாவது ஆயில் ஃபீல் கொடுக்குறது. அகெயின் நான் ஆயில் ஃபீல் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுமே ஹேட் தான் பண்ணுவேன், ஏன்னா நம்மளே ஒரு மாதிரி எண்ணெய் வழிஞ்ச ஃபீல் வந்து வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இது பவுடர் போட்டு செட் பண்ணணும் இதை போட்டோன்னா. ஸோ அந்தப்போ நான் வேறு அதுக்கு வந்து கொஞ்சம் கறி வெளிச்சவளா, ஸோ அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது போட்டுட்டு நான் பவுடர் போட்டு செட் பண்ணிவிட்டு வெளியே நீட்டாக போயிப்பேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கான சூப்பர்பான மாய்ஸ்டர் மாய்ஸ்சரைசர். ஸோ இதை வந்து இதை மட்டுமே போட்டுட்டு நான் வாக்குக்கு போவேன்னா என்ன, நீங்கள் மூஞ்சை வந்து எண்ணெயில் முக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு ஓட்டுற அளவுக்கு அவ்வளோ ஆயிலாக இருக்கும். ஸோ போதுண்டி மூட்டு கிளம்பிடி அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் மனசில் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இதோட ஒரு நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.